இப்போ உங்களுக்கு ஊழியக்காரர் வச்சிருக்கார். நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறவர்களானபடினால், அப்போ உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றதுதான் யார்? ஊழியக்காரர். இதனாலதான் சொல்லுது, கீழ்ப்படிந்த அடங்கங்கள் சொல்லி சபையில் உள்ளவங்களை பார்த்துட்டு சொல்றாரு, ஏ உன் சபையில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, என்ன இப்படி வச்சிருக்க, வாமலான்ட்ட குறான். ஐயோ, தப்பு செய்யறது விசுவாசி, ஆனா யார குறை சொல்றாரு? ஊழியக்காரன். நீ உலக வைக்கல, வீலியாவுடைய உபதேசத்தை கேட்டு செயல்படுறவங்க யாரு? விசுவாசிகள். அவங்களதான் கேட்கணும், அவங்களதான கேட்கணும். ஏன் ஊழியக்காரன் கேட்கிறாரு? ஊழியக்காரங்கள் தாங்க உத்தரவாதம் பண்ணணும். உங்க ஆத்மா காப்பாத்துறதுக்கு ஸ்தானாபதி எதுக்கு வச்சாரு? சபையை காப்பாற்ற, விசுவாசிகளை காப்பாற்ற. தீட்டுப்பட்டவன் தொட்டதெல்லாம் தீட்டாயிருக்கும். நான் ஒருவேளை தீட்டாயிட்டேன்னா, நான் எந்த விஷயத்திலாம் தவறா நடந்துட்டேன்னா, சபையும் தவறிடும். ஆகையினால ஆண்டவரே, என் மந்தைக்கு நான் மாதிரியா வச்சு வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன வசனம் சொன்னாலும் நான் வாழ்றேன் ஆண்டவரே, வாழ்றேன். என்னால இவங்க இடல் அடைஞ்சிடக்கூடாது, என்னால இடல் அடைஞ்சிடக்கூடாது. உங்க கால் தூசி கூட நான் பெருமானவனா இல்ல, ஆனா கத்தர் என்னை இந்த சபையிலே ஊழியக்காரனா வைத்து விட்டார். நான் உங்களை நீங்க கட்டாயம் எனக்கு கீழ்ப்படிஞ்சுக்கணும், அடங்கணும், நன்மை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வேதத்தில் உள்ளத சொல்றேன். அதே நேரத்துல அப்படி ஒரு ஊழியக்காரனை கனமணும்னா, கடைசி நாட்கள்ல அன்னைக்கு வந்து சொல்லுவாரு, நீதிமன்றங்களை பார்த்து இந்த சிறியல் எடுக்கிறது என்ன செஞ்சுப்பா, அதை எனக்கு தான் பா செஞ்சீங்க, அதை எனக்கு தான் செஞ்சீங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவாரு. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் இதை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படுவது ஏன் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 5 வாரங்களாக தியானித்து வருகிறோம். எபிரேயர்களின் நிருபம் 9:27 அன்றியும் ஒரே நிறம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரு தரம் மரித்தால் அவன் பின்பு நியாய தீர்ப்பு அடைய வேண்டியது இருக்கும். ஒரு மனுஷன் பிறந்தா மரிக்கிறான், அவன் கட்டாயம் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியிருக்கும். ஆதாம் முதல் கடைசி வரைக்கும் உள்ளவங்க நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பில் நிற்கும் போது தேவன் சில புஸ்தகங்களை திறந்து வைத்து அவைகளின்படியே, அதில் எழுதியிருக்கவைகளின்படியே நியாயந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசித்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நியாய தீர்ப்பு என்பது, என் ஆண்டவராய் இயேசு நியாயந்திருக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நியாயந்திருக்கும் போது சில புஸ்தகங்கள் வைத்து நியாயந்திருக்கிறார். அதில் ஒன்று ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். 2 இடம் நியாயத்திருப்புக்கு அப்புறம் 2 இடம், ஒன்று அக்னி கடலாகிய நரகம், 2 பரலோகராட்சியம். இப்போ நியாயத்திருக்கும் போது தேவன் பட்சபாதம் பார்க்கவே மாட்டார். இவங்க நிறையா காணி கொடுத்தாங்க, நிறையா ஊழியம் செஞ்சாங்க, நிறையா அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த ஜீவ
பேர் இருக்கிற மாதிரி வாழ்ந்துடணும். அதுதான் முக்கியம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் வரும்? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தால் பரலோகம் போகலாம். அது வந்தால் பரலோகம் போகிறவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் எப்போ பரலோகம் போவான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவான் என்று இயேசு சொன்னார். இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்கிறனா என்ன? யார் ஒருவர் இயேசு எனக்காக பலியானார், இரத்தந்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு விரும்பினார் என்று விசுவாசித்து யார் ஒருவர் மனம் திரும்பி மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள். இந்த அனுபவம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாமே தவிர உள்ள போக முடியாது. அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள் போவதற்கு இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அப்போ ஒருவன் மனம் திரும்பி ஜலத்தினாலும் பரிசுத்தாவினும் ஞானஸ்நானம் பெறும்போது அவன் எங்க போறான்? பரலோகத்துக்கு போறான். இந்த அனுபவம் உள்ளவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இந்த அனுபவம் உள்ளவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ உங்க பேர் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த அனுபவத்துக்கு வந்துட்டோம், வந்துருச்சு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவோ அவனுடைய தூதர் முன்பாகவோ அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஓ, என்ன சொல்றாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன். அப்போ ஆண்டவர் நினைக்கும் போது எழுதுகிறார். எப்போ எழுதுகிறார்? அது நம்ம கையில் இருக்கு. எப்படி? மனம் திரும்பி ஞானம் எடுத்து அபிஷேகம் பெற்றால் ஜீவபுஸ்தில் எழுதிடுறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஜீவபுஸ்தில பேர் வந்த பிறகும் ஜெய ஜீவியன் ஜீவிக்காவிட்டால் அவனுடைய பெயரை கிறுக்கி விடுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் என் பேர் தான் ஜீவபுஸ்தில வந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா வாழ்றாங்க. ஒரு ஜெய ஜீவியன் ஜீவிக்கணும், சாத்தானம் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். நீங்களும் நானும் ஜெய ஜீவியன் ஜீவிக்காவிட்டால் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அடிக்கப்படும். நான் சொல்லல, இயேசுவே சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு. அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தின் பேர் ஏன் கிறுக்கப்படுதுன்னு சொல்லி கடந்த 4 வாரமாக தியானிச்சோம். கடந்த வாரத்தில் என்ன தியானிச்சோம்? மத்தேயுவின் சுவிசேஷம் 6:14-15 தியானிச்சோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்போ மனுஷருடைய தப்பிதங்களை மன்னித்தார், மன்னிப்பார், மன்னிக்காவிட்டால் மன்னிக்க மாட்டார். இப்போ பாவம் மன்னிக்கப்படலன்னா பாவம் அவன் இருக்குன்னு அர்த்தம். அவன் எப்படி பரலோகம் போவான்? அப்படிப்பட்டவனுடைய பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்டவனுடைய பெயருக்கு இருக்கப்பட்டு. ஆகவே நீங்களோ நானோ பாவத்தை மன்னிக்கிற, அடுத்தவன் செய்த குற்றங்கள் பாவங்களை மன்னிக்கிறவளாக இருக்க வேண்டும். விசேஷமாக மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். அதோடு மாத்திரமல்ல, சகோதரர்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்கணும். மனுஷர் என்பவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், சகோதரர் என்பவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களும் நமக்கு உருவமாக தவறு செய்வார்கள், ஆனால் அதையும் மன்னிக்கணும். மனுஷருடைய பாவத்தை மன்னிக்கணும். மன்னிக்கிறது தேவ சுபாவம். மன்னிக்க மாட்டேன் என்பது பிசாசின் குணம். ஆகினால் நீங்களும் நானும் மன்னிக்கணும். இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர். அப்ப இயேசு மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கணும். நம்முடைய அடுத்த சவுர்னே ஃபுல் முட்டாள் கூட சொல்லக்கூடாது. அப்படிலாம் வாசிச்சோம். சரி, பவுல் அழகா சொல்வாரு, நான் சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்தேன். என்ன செய்தாரு? அவனை மன்னிச்சார். அப்போ ஒரு சவுர்ணம் மன்னிக்க முடியாவிட்டால் சாத்தானால மோசம் போகிறோம் அர்த்தம். பேர கிருக்கிற வச்சுட்டான்னு அர்த்தம். ஆகையினால சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு நாம் மன்னிக்கிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானிச்சோம். இந்த வாரம் ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிறவன் பெயர் கிருக்கப்படும். ஊழியருக்கு விரோதமாய் யார் எழுப்பினால் அவங்க பேருக்கு இருக்கப்படும். நான் முதல்ல ஊழியரை குறித்து சொல்றேன்.
அப்புறம் எப்படி பெயர்க்கப்படுதுங்கிறத புரிஞ்சு சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ வேதம் சொல்லுது, உங்களை குறித்தும் மந்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை தான் யாரை சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணியாய் வைத்த. அப்ப யார் ஒரு ஊழியக்காரனை சபையில் வைக்கிறது? கர்த்தர், ஆவியானவர். ஆவியானவர் தான் ஏற்படுத்துறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட போது எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரன் தன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், மந்தை குறித்து எச்சரிக்கணும். இப்போ இங்க இருக்கிற உங்க எல்லாரும் விட நான் சாதாரண ஆளு, ஆனா தேவன் என்னை இந்த இடத்துல ஊழியக்காரனா வச்சிருக்காரு, ஊழியக்காரனா வச்சிருக்காரு. சரிதானா? வேறும் சொல்கிறது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஊழியக்காரன் யார்? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்ன சொல்லு பாருங்க, ஆசாரியர்கள் சொல்லி ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள் சொல்லுது, அவன் யாரா? சேனைகளின் கர்த்தருடைய தூதன். தூதன் யாரு? ஏஞ்சல் ரெப்ரசன்டேட்டிவ். அவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன், அம்பாஸ்டர். அம்பாஸ்டர் ஊழியக்காரன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அம்பாஸ்டர். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லணும். ஊழியக்காரன் சொல்லணும், தான் சுய எண்ணப்படி சொல்லுவான். அவன் விழுந்து போன தூதர்களில் ஒருத்தன் அவன். ஆகவே தூதன் என்பவன் தேவனுடைய அம்பாஸ்டர். இப்ப அவனை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோவான் பத்மோ தீவிலே இருந்தபோது அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானானான். அப்ப நடந்த சம்பவம் என்ன? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமின்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இப்போ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னால் வந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆசியாவில் 7 சபைகள் இருக்கிறது. அந்த 7 சபைகள் பேரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றது எழுதுப்பா, எழுதி அனுப்பு. 7 சபைகளுக்கும் நீ எழுதி அனுப்பு. என்ன எழுதணும், எப்படின்னு சொல்லி பாருங்க. வாசிப்போம். 12:13. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். யோவான் பார்க்கிறாரு, சத்தம் கேட்டுச்சது, சரி திரும்புறாரு. 7 சபைகள் பா, இதுக்கு நான் சொல்றதை எழுதி அனுப்பு. என்னவா? 7 குத்து விளக்குகள் இருக்குது, அது நடுவில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் இருக்கிறார். 7 குத்து விளக்குகள். அவர் என்ன பண்றாரு? நிலையங்கி தரித்து மார்பர்கள் பொற்கச்சை கட்டி அப்படி இங்க உலாவுறாரு. கவனமா கேட்டுங்க, சொல்லிட்டு குத்து விளக்கு, 7 குத்து விளக்கு. ஓகே, அப்புறம் இப்ப 14 to 16 வரைக்கும் ஒன்னு ஒன்னா வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி சுவாலையை போல இருந்தது. அவரை பற்றி சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவுடைய அதாவது சரீரத்தின் காரியங்களை பற்றி சொல்லப்படுது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஓஹோ, என்ன செஞ்சாரா?
ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறார். வலது கையிலே ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்து கொண்டிருந்தார். ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்து கொண்டிருந்தார். இது என்ன குத்து விளக்கு, இது என்ன நட்சத்திரம், என்ன சொல்லு பாருங்க. இப்பொழுது 20வது வசனத்திற்கு வாசிங்க. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம். ஓகே, என்ன சொல்றாரு, அங்கே ஏழு குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிறார், ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கையில வைத்திருக்கிறார். அவங்க பார்த்துட்டான், ஆனால் நீ எழுதுப்பா, கையில வச்சிருக்கிறாரே அந்த ஏழு நட்சத்திரங்கள் யார், அவர்கள் ஏழு சபையின் தூதர்கள். தூதர்கள், தூதர்கள்னா யாருன்னு அடுத்த சொல்றேன். குத்து விளக்குன்னா என்னவா, ஏழு சபைகள், ஏழு சபைகள். அந்த நாள்ல ஆசியாவில் ஏழு சபைகள் இருந்தது, அதை குறித்து யோவானுக்கு சொல்றார். ஓகே, இப்போ ஏழு சபையில் உள்ள தூதர்களும் இயேசு தம்முடைய கையில் வச்சிருக்கார். நடக்கிறத பாருங்க, 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் முதலாம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, சரி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாயிருக்கிறாய். என்னது, எங்க ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய தூதனை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீ உயிருள்ளவன் பேர் வச்சிருக்கிற, ஆனா நீ செத்தவனாய் இருக்கிற. இப்ப செத்தவனை எங்க தான் வச்சிருக்கிறாரு, இன்னும் கையில தான் வச்சிருக்காரு. அவர் பார்வையில் செத்துமல்ல மாதிரி இருக்குது. நீ உயிருள்ளவன் பேர் பெற்றுட்ட, ஆனா ஏன் பார்வையில் நீ செத்தவன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ மறந்துடுமோன்றார். அப்ப அவன் சான்ஸ் கொடுக்கிறாரு, சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா இப்ப யாருடைய தூதன், கத்தருடைய தூதன். நல்லா கவனிச்சிங்க, இப்போ அந்த நிலைமைக்கு வந்தாலும் வச்சது தேவன். ஆகையினால ஊழியக்காரன் நம்ம ஒன்றும் பேச முடியாது, ஊழியக்காரன் ஒன்றும் பேச முடியாது. பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர், ஆசாரியன் தூதன், இங்கே பவுல் ஊழியக்காரனாகிய பவுல் என்ன சொல்றாரு, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளா இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். என்ன சொல்றாரு இவர், தங்களை என்ன சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள். ஸ்தானாபதிகள் யாரு, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அங்க அம்பாசன் பார்த்தோம், இது ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்தானாபதிகள். தேவனுடைய ஸ்தானாபதிகள் தாங்க ஊழியக்காரங்க, தேவனுடைய அம்பாசடர் ஊழியக்காரங்க, தேவனுடையவங்க. சாதாரணமாக நீங்கள் விசுவாசிகள் வேற, தேவனுடைய ஊழியக்காரர் வேற. ஊழியக்காரர் தேவனை வைக்கிறாரு, தேவனை வைக்கிறார். இப்போ ஏன் கர்த்தர் ஸ்தானாபதிகளை சபையில் வைக்கிறார், ஸ்தானாதிபதினா யாரு, ஊழியக்காரன், ஊழியக்காரன் ஏன் வைக்கிறார். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது சனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவரா இருந்தபடியா, என்ன சொல்லு, தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காக்கும்படிக்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஓஹோ ஹோ ஹோ, அப்போ ஸ்தானாபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன, தேவ ஜனத்தையும் சபையும் காப்பாற்றணும், இதுதான் அவங்க கடமை. அப்போ பெரிய பொறுப்பு ஊழியக்காரனுக்கு, ஜனத்தையும் காப்பாற்றணும் சபையும் காப்பாற்றணும். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்பை உடையவர்கள் தான் ஸ்தானாபதிகள். கவனமாக கேட்டங்க, இப்போ ஏன் இப்படி வச்சாராம், தேவன் இரக்கமுள்ளவராக இருந்து அப்படின்னு பாருங்க.
இரக்கமுள்ளவராயிருந்து சபையை காப்பதற்கும் தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பதற்கும் ஸ்தானாதிபதிகள். அப்போ ஸ்தானாதிபதிகள் பொறுப்பாளர்கள்ங்க, சபைக்கும் விசுவாசிகளுக்கும் பொறுப்பானவர் ஸ்தானாதிபதி ஊழியக்காரன் போங்க. அதனால்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிக்டா இருந்து உங்களை சரிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். உங்களை காப்பாற்றணும், காப்பாற்றணும்னா உயிர் கொடுக்கறது இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்துடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனோடு காப்பாற்றணும். அதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார், எங்களை வச்சிருக்கிறார். இப்போ ஜனத்தை எப்படியாயிரு காப்பாற்றி ஆண்டவர் சமத்தில் நிறுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இறக்கமுள்ளவராயிருந்து சபையை காப்பாற்ற, ஜனத்தை காப்பாற்ற அவர் என்ன ஸ்தானாதிபதிகளை வச்சிருக்கிறார். ஓகே, இப்போ வேதம் என்ன சொல்லு பாருங்களேன், இங்க ஊழியக்காரன் வச்சிருக்கிறார். வாசிங்க எரேமியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்போ இவங்களை காப்பாற்றணும், சபையை காப்பாற்றணும், ஜனத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுக்கவில்லை. அவர் சொல்றாரு இந்த ஜனத்துக்கு ஏன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். இப்ப நான் இப்படி சொல்றேன், நீங்க என் சபையில இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியாது, நான் உங்களுக்கு மேய்ப்பனா இருப்பேன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிட்டாரு, என்னையும் கொண்டு வச்சிட்டாரு. எதுக்கு, உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்த்து உங்களை காப்பாற்றி ஆண்டவர் சமத்தில் கொண்டு நிறுத்துறதுக்கு. சரி, இப்போ வேதம் என்ன சொல்லு பார்ப்போம். இயேசு என்ன சொல்றாரு வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். சீஷர்களை யாரு சொல்றாரு, தேவனால் அழைக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் உங்களை அனுப்புறேன், உங்களை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன அசட்டை பண்ணுகிறார்கள், என்ன அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை அசட்டை பண்ணுகிறான். இப்ப யாரால யார் இந்த சபைக்கு வந்தது, பிதாவால் தான் ஊழியக்காரன் சபைக்கு வந்திருக்கிறான். பிதா இயேசு இடத்துல சொன்னாரு, இயேசு இவங்களை அனுப்புறாரு. அப்படியானால் அவர் தான் சொல்றாரு, உங்களை யாராவது கனம் பண்ணினா அவங்க என்ன கனம் பண்ண மாதிரிப்பா, என்ன கனம் பண்ணா பிதாவை கனம் பண்ண, ஏன்னா அவர் தான் அனுப்ப சொன்னார், நான் அனுப்புறேன். ஸோ அவர் ஒருவேளை உங்களை அசட்டை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யார ஊழியக்காரனை அசட்டை பண்ணி விட்டால், அந்த ஆள் கிடக்கிறான் விடு அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணி அதனுடைய காரியத்தை புரியாமல் போயிட்டாங்கன்னா என்ன அசட்டை பண்ணுகிறார்கள், என்ன அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவன் பார்த்துங்க. ஒரு விசுவாசிய சொல்லல, ஒரு விசுவாசிய உங்களை அசட்டை பண்ணா என்னை அசட்டை பண்ண மாதிரி, என்ன அசட்டை பண்ணா பிதாவை அசட்டை மாதிரி சொல்லல. தேவன் தம்முடைய ஊழியக்காரர் அனுப்புறாரு, அப்படி அனுப்பும் போது சொல்றாரு, உங்களை அசட்டை பண்றோம், என்ன அசட்டை பண்றான், என்ன அசட்டை பண்றோம், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ற. அப்ப கனம் பண்ணா அவரை கனம் பண்ண இப்ப இயேசு கடைசி நாள் நியாயம் தீர்க்க போகும்போது என்ன சொல்றாருன்னு ஒரு வசனத்தை கொஞ்சம் பார்ப்போமே வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது 32வது வசனங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இப்போ நியாய தீர்ப்பு நாள் சொல்ல போறாரு. எப்படியா ஓமையா சொல்றாரு, ரெண்டு விதமான ஆடு, வெள்ளாடு செம்மறி ஆடு. செம்மறி ஆடு வலது பக்கத்துல, வெள்ளாடு இடது பக்கத்துல நிறுத்துவார். யார் செம்மறி ஆடு, யார் வெள்ளாடு,
இப்ப வேதத்துல சொல்லு பாருங்க 34 35 36. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவளை பார்த்து, அப்பொழுது என்ன பாருங்க, அப்பொழுது தமது வலது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றாரு யாரு, நியாயாதிபதியா இயேசு சொல்றாரு, வாங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றவர் என்ன சொல்றாரு பாருங்க, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். கவனமா கேட்டுறேன், யார பார்த்து சொல்றாரு, வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறி ஆடுகள், அவங்க யார், அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க, காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நடக்கிறத பாருங்க, இப்போ 37 வாசிங்க. அப்பொழுது எப்படி வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறியாடுகளை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அப்போ இருந்தது யாரு, வலது பக்கத்தில் இருந்தது யாரு, நீதிமான்கள். நல்ல கவனமா கேட்டுங்க, நீதிமான்கள். இடது பக்கத்தில் இருந்தது அநீதிமான்கள். வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்களை பார்த்துதான் சொன்னாரு, நான் பசியா இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாம வஸ்திரம் கொடுத்தீங்க, காவல் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது பசியாயிருந்து உங்க பசியை தீர்த்தோம், தாகமா இருக்கிறத பார்த்து எப்ப உங்க தாகத்தை தீர்த்தோம். அவங்க சொல்றாங்க, என்ன அவங்களுக்கு புரியவே இல்லை, அவங்களுக்கு புரியல, என்ன இவரை நம்ம பார்த்ததே கிடையாது, இவரை பார்த்ததே கிடையாது, ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க, அப்புறம் காவல் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடாது இவரை நம்ம எப்ப பார்த்தோம். அவன்கிட்ட கேட்கிற ஆண்டவரே, உங்களை எப்ப பார்த்து நாங்க தண்ணி கொடுத்தோம், எப்ப பார்த்து சாப்பாடு கொடுத்தோம் சொல்லிட்டு, எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோ, சரி, எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோ, எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவோ காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் நல்ல கவனிச்சுங்க. இப்ப உங்களுக்கு புரியவே இல்லை, யாருக்கு, இந்த நீதிமான்களுக்கு புரியல, எப்ப உங்களை பார்த்தோம், உங்களை எப்போ அந்நியரை பார்த்து ஏற்றுக்கிட்டோம், வஸ்திரம் கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், சட்டை கொடுத்தோம், எப்போன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, அதுல அப்பொழுது மிகவும் சிறியராகிய என் சகோதராகிய இவர்களுக்கு, வார்த்தையை நல்லா கவனிக்கணும், மிகவும் சிறியராகிய என் சகோதராகிய இவர்களுக்கு, யார் அவங்க, கேட்டது யாரு, ஜனங்கள், ஜனங்களை பார்த்து மிகவும் சிறியராகிய என் சகோதரான இவர்களுக்கு அப்படின்ற, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் அப்படின்றார். அப்படியான யாரை குறித்து சொல்றார், நிறைய பேர் ஏழைகளுக்கு செய்யறத சிறியராகியவர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கு செய்தீர்கள். அப்படியா இல்ல, ஒரு பிச்சைக்காரன்
அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், தண்ணி போடுறவனா இருப்பான், வெளியே போடுறான். இப்போ அவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவனுக்கு செஞ்சது ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரியா? இல்லை. மிகவும் சிறியராகிய என் சகோதரர் ஒருவருக்கு. அப்ப இவங்க யார்? இந்த சிறியர் சொல்றார, யாரை சொல்றார், யாரை சொல்றார்? வேதம் என்ன சொல்லு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இது ஏழை ஜனங்கள், கஷ்டப்பட்டவங்க, ஐ மீன் இந்த பிச்சைக்காரன், இவங்களுக்கு செய்யறது ஆண்டவர் செய்த மாதிரி நம்ம என்ன விடாது. ஆனா ஒரு வசனம் சொல்லுவோம், ஏழைக்கு இறங்குறோம், கத்தர் கடன் கொடுக்கலாம், திருப்பி கொடுப்பாரு. ஆனா இங்க அப்படி சொல்லல. யார்? நீதிமான்களுக்கு சொல்கிறார், நீதிமான்களுக்கு சொல்கிறார். எப்போ அவங்கள பார்த்தோம், எப்போ உங்களை செஞ்சோம்னு சொல்லும்போது, அப்பொழுது அவர்கள் இந்த சிறியராகிய என் சகோதர ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப அந்த சிறியர்கள் யார்? யார்? வேதம் சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40, 41, 42. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், சரி. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், சரி. இப்போ அங்க சொல்றார், உங்களை ஏற்றுக்கொள். இப்போ யார சொல்றாரு? ஊழியக்காரருக்கு சொல்லிட்டு இருக்கிறார், ஏற்றுக்கொள்றோம், ஏற்றுக்கொள்றாரு. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஓஹோ, என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் அவனை ஏற்றுக்கொள்கிறவன் அவனுக்குரிய பலனை அடைவான். மக்களுங்க, தீர்க்கத்தரிசின்னு அவனை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சா அவனுக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்ப என்ன சொல்றாரு? நீதிமான நாமத்து நிமித்தம், நீதிமான் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள், அவருடைய ஜனம். அதனால நீதிமான்களின் நாமத்து நிமித்தம் ஒருத்தனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செஞ்சா கூட அதுக்கும் பலன் உண்டு. தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு செஞ்சா அதுக்கு பலன் உண்டு, நீதிமானின் நாமத்து நிமித்தம் செஞ்சா அதுக்கும் பலன் உண்டு. சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க, சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம், சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசிங்கிறது வேற, நீதிமான்ங்கிறது வேற, இந்த சீஷன் யார சொல்றாரு? ஊழியக்காரர். சீஷன்ங்கிறது நீதிமான் இருந்தா இது சொல்ல வேண்டியில்லை. இந்த இடத்துல சீஷன் சொல்லி யார சொல்றாரு? ஊழியக்கர். அவங்களை என்ன சொல்ற? மிகவும் உயராகிய இந்த சௌரருக்கு. அப்ப இந்த சீஷர்களாகிய ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாரு? இவர்கள் சிறியவர்கள், இவர்கள் சிறியவர்கள், இவர்களுக்கு என்ன செய்றீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள், எனக்கே செய்தீர்கள். ஒரு கலசம் தண்ணி மாத்திரம் கொடுத்தாலும் அதற்குரிய பலன்கள் தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் கொடுக்குறது கொடுக்கிறது கரெக்ட் தான். அதே நேரத்தில் நீதிமான் நாமத்து நிமித்தம் கொடுக்கறதையும் சரி ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த சிறியில் ஒருவராகிய என் சகோதருக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சிறியர் யார சொல்றாரு? ஊழியக்காரரை சொல்றாரு. இப்ப மத்தே 25வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? இந்த சிறியராகிய என் சகோதரர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப அந்த சிறியர்கள் யார சொல்லுது? ஊழியக்காரரை சொல்லுது, ஊழியக்காரர்களை சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரனை நம் வீட்டுக்கு வரும்போது அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு காரியங்களை செஞ்சா அதற்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. ஏற்றவர் உங்களை ஏற்றுக்கொள்றவன் என்ன ஏத்துக்கிறான், உங்களை கனம் பண்ணா என்ன கனம் பண்றான், ஆனா உங்களை அசட்டு பண்ணிட்டான் என்ன அசட்டு பண்ண, யார? ஊழியக்காரர். இப்போ வேதம் என்ன சொல்லு பாருங்க, இந்த ஊழியக்காரங்களை குறித்து. 1 தீமோத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம்,
நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலோ உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். சரி, இப்ப இந்த இடத்துல அந்த மூப்பர்கள் சொன்னா யார சொல்லுதுன்னு பாருங்க. வாசிங்கம் ஒண்ணு பேதுரு, இதை இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுங்க, வச்சுட்டு அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் ஒவ்வொரு மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். போதும், யாரை குறித்து சொல்றாரு? உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பர்னு யாரை சொல்றாரு? பேதுரு தன்னை சொல்லுறார். அப்ப மூப்பர்னு சொல்லுகிறார், அவர் மூப்பர், ஊழியக்காரர், அப்போஸ்தலர். ஆனா சபையிலே மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது அது தனி. இப்ப தன்னையே மூப்பர்னு சொல்றாரு. அப்படியானால் கவனம் கலங்க, இங்க 1 தீமோத்தேயு 5:17 படிங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, திருவசனத்திலும் உபதேசத்திலும் நன்றாய் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஓஹோ ஹோ ஹோ, என்ன சொல்லுது பாருங்க, இந்த ஊழியக்காரர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டுமா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எண்ண வேண்டும் இரட்டிப்பான கனத்திற்கு. ஏன்? அவங்க திருவசனத்தில் உங்களை உபதேசித்து உங்களை காப்பாற்றி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்க. ஆகையினால அவங்கள இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரம் பண்ணணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. மனைவிகளே, புருஷனையும் கனம் பண்ணுங்க. வேலைக்காரரே, எஜமானையும் கனம் பண்ணுங்க. இப்போ விசுவாசிகள் ஊழியக்காரர கனம் பண்ணணும். எப்படி? இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம், இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம். ஏன்? அவங்க உங்களை நன்றாய் விசாரிச்சு என்ன பண்றாங்க, உபதேசத்தில் உங்களை கட்டி பாதுகாத்து ஆண்டவர் சமுதாயத்தோடு நிறுத்த போறாங்க. அதுக்கு தான் அவங்களை என்ன பண்ணணுமா, என்ன செய்யணுமா, இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களா என்ன. ஊழியக்காரர், நான் முதல்ல இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஊழியக்காரர் அசட்ட பண்ண என்ன நடக்கும் நான் பின்னால சொல்லிடுறேன். பேர் ஜீவஸ்து கிறுக்கப்படுங்கிறது அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களா எண்ணணும். எங்க நான் இந்த ஊழியத்துக்கு வரவே இல்லைங்க, அதுவும் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்வேன். உங்களுக்கு நான் ஊழியக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவர்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் கொடுப்பேன். அப்போ நன்றாய் விசாரித்து திருவசனத்தில் பிரயாசப்படுகிற அவங்கள என்ன செய்யணுமா, இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதாக, கலாத்தியர் எப்படி ஊழியக்காரர் கனம் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஓ, என்ன சொல்றாரு, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன், பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்படியானா அங்க வாசிச்சோம் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரா என்னன்னு சொல்லி, இங்க என்ன சொல்லுது, சகல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள்ல சகல நன்மைகளில் நீங்க என்ன பண்ணணுமா, பகிர்ந்து கொடுக்கணுமா. ஐயோ, கத்தருடைய ஊழியக்காரர், கத்தருடைய ஊழியக்காரர். இதைத்தான் அங்கெல்லாம் சொல்றாரு, வஸ்திரம் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, சட்டை கொடுத்தீங்க, அப்படிலாம் கொடுத்து சொன்னவர் அதுக்கு தான் சொன்னார். இப்போ என்னமா, முதல்ல இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம் என்னனோ சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவங்களா இருக்கணுமா, பகிர்ந்து கொடுக்கிறவங்களா இருக்கணும். வேதத்தின் படி ஊழியக்காரனை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரம், அவங்களுக்கு வர்ற நன்மைகளில் பகிர்ந்து கொடுக்கணுமா. என்னென்னலாம் வருதோ நன்மை அத்தனையிலும் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரலங்க, வேதத்தில் இருக்கிறத சொல்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சிங்க. சரியா, இப்போ பாருங்க, எபிரேயர்கள் நிறுவம் எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன சொல்லுது வேதம், உங்களை நடத்துகிறவர்கள். இப்போ உங்களுக்கு ஊழியக்காரர் வச்சுக்க,
நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறவர்களானபடினால் அப்போ உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றதுதான் யார் ஊழியக்கார். இதனாலதான் சொல்லுது நீங்க கீழ்ப்படிந்த அடங்குங்கள்னு சொல்லி. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனால் விசுவாசிகளே கீழ்ப்படிந்த அடங்குங்கள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஏன்னா உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறவர்கள். அதனால்தான் பாரத்தோடு கூட வசனத்தை சொல்லி எப்படியாவது இயேசுகிட்ட நிறுத்திடணுமே, இயேசுகிட்ட நிறுத்திடணுமே அப்படிங்கிற பாரத்தோடு என்ன பண்றோம், நானும் மூப்பர்லாம் சேர்ந்து என்ன பண்றோம், பாரத்தோடு தேவனுடைய வசனங்களை சொல்றோம். ஏதோ கடமைக்கு வந்து நாங்கள் சொல்றதுக்கு அவசியம் இல்லைங்க, எங்களுக்கு அப்படி நாங்க சொல்ல விரும்பல. ஏன்னா எங்களை தான் கேள்வி கேட்பாரு ஆண்டவர், என்ன தான் கேள்வி கேட்பாரு. ஏன்னா நீங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம்ல, ஏழு சபை அந்த சபையில் உள்ளவங்களை பார்த்துட்டு சொல்றாரு, ஏ உன் சபையில எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, என்ன இப்படி வச்சிருக்க, வாமலான்ட்ட குரான், ஐயோ தப்பு செய்யறது விசுவாசி, ஆனா யார குறை சொல்றாரு, ஊழியக்காரன் நீ உலக வைக்கல அப்படின்றாரு. நீ ஆதி வந்து அன்பை விட்டுட்டா போ, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஊழியக்காரன் கேக்குறாரு, என்னோட கேக்குறாரு, வேற ஒருத்திய உள்ள கொண்டு சபையில விட்டான். அவ சொல்லிட்டா ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரகத்துக்கு படைச்சது சாம்பலான்னு சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ நேரம் வந்தாரு, ஆண்டவர் கேக்குறாரு, ஏ உன்னை யாரும் அவளை உட சொன்னது, அவ ஒரு சாதாரண லேடி, அவளை உள்ள விட்டுருக்குற, ஏன் அவ சொன்னால தெரியுமா, அவளை ஏற்கனவே வச்சாரு, அவ வேசி, அதனாலதான் அப்படி விமர்சனம் பண்ற, அவளை ஒண்ணு விட்டுருக்கிய. எங்க சபையிட்ட கேக்கலங்க, எங்க சபையாரே அவளை போய் ஏத்துக்கிறீங்கன்னு கேட்கல, ஏன் ஊழியக்காரன் நீ விட்டப்பான்னு கேக்குறாரு. அதே நேரத்தில் பிள்ளையாவுடைய உபதேசத்தை கேட்கிற ஜனங்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்களேன்றாரு. நீ அவங்களை சரிப்படுத்த தெரியல உனக்கு, பிள்ளையாவுடைய உபதேசத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க பாரு, அவங்கள சரிப்படுத்துறவங்க தெரியலையே. யாரும் கேட்கிறார், ஊழியக்காரனை கேட்கிறாரு, ஊழியக்காரனை கேட்கிறாரு. பிள்ளையாவுடைய உபதேசத்தை கேட்டு செயல்படுறவங்க யாரு, விசுவாசிகள், அவங்களதான் கேட்கணும், அவங்களதான கேட்கணும். ஏன் ஊழியக்காரன் கேட்கிறாரு, ஊழியக்காரங்கள் தாங்க உத்தரவாதம் பண்ணணும். உங்க ஆத்மா காப்பாத்துறதுக்கு ஸ்தானாபதி எதுக்கு வச்சாரு, சபையை காப்பாத்த, விசுவாசிகளை காப்பாத்த, இதுக்குதான் வச்சிருக்காரு, ஜனத்தை காப்பாத்த. அப்போ உங்க ஆத்மாவை நாங்கள் உத்தரவாதத்தோடு நடத்துறதா தான் அவ்வளவு வாரத்தோடு கூட உங்களை தேவனுடைய சமத்துல இருந்து நாங்கள் ஜோம் பண்ணி வார்த்தையில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன இருக்கு, என்னடா இப்படி காட்டாமச்சானு கத்துறாரு, ரொம்ப கரட்ட முரலா கத்துறாரு அப்படின்னு நினைக்கிற சான்ஸ் இருக்கு. எங்களுக்கு உங்களை கத்துறதுனால எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, எப்படியாவது சரியா நிறுத்தணும். நான் டெய்லி ஜோம் பண்ணும்போது ஜபத்தில் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் உம்முடைய சமூகத்தில் என் சபையை நிறுத்தணும்ப்பா, அதுக்கு எனக்கு கிருபைதாங்கப்பா. அதே நேரத்தில் தீட்டுப்பட்டவன் தொட்டதெல்லாம் தீட்டாயிருக்கும்னு இருக்கு. நான் ஒருவேளை தீட்டாயிட்டேன்னா, நான் எந்த விஷயத்திலும் தவறாக நடந்துட்டேன்னா சபையும் தவறிடும். ஆகையினால ஆண்டவரே என் மந்தைக்கு நான் மாதிரியாக வச்சு வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என்ன வசனம் சொன்னால் நான் வாழ்றேன் ஆண்டவரே வாழ்றேன், என்னால இவங்க இடல் அடைஞ்சிடக்கூடாது, என்னால இடல் அடைஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு ஆண்டவரே அவங்களுக்கு அந்த எண்ணம் வேணுமே. நான் என்ன நினைக்கிறேன், கரைத்துறை பிழை இல்லாம கொண்டு போய் சேர்க்கணும்னு என்றேன், உங்களுக்கு அதே எண்ணம் இருந்தால் தான் முடியும். என்னடா பாஸ்டர் இப்படித்தான் சொல்லிட்டு கிடைக்கிறாரு அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க மாற முடியாது. பாஸ்டர் ஏன் இப்படி நம்மகிட்ட சொல்றாரு, நம்ம கரை இல்லாம மாற்றப்படணுங்கிற காதன் இப்படி சொல்றாரு அப்படின்னு என்றவங்க ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட பேசினதுக்கா தோத்துறோம், நான் அப்படி வாழ்றேன்ப்பான்னு போயிடுவாங்க. அப்படி இல்லாதவங்க அன்னைக்கு ஏசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பான் பாப்பா அப்படின்னு போனவங்க போறவங்க. ஆனால் உங்களுக்கு நாங்க உத்தரவாதம் பண்ணுங்க, நாங்க உத்தரவாதம் பண்ணணும், உங்க ஆத்மாவுக்கு நாங்க உத்தரவாதம் பண்றவங்க. நாளைக்கு எங்க கிட்ட தான் கேட்பாரு அவரு,
எப்பா அவங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனா ஒன்னை கொடுத்தனே என்னடா இப்படி மேய்ச்சி வச்சுட்ட அவங்க இஷ்டத்துக்கு விட்ட அப்படின்னு கேட்டா நாளைக்கு நான் தான் உத்தரவாதம் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் என்ன செய்யணுமா, உங்களை ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம் வாங்கி மட்டும் இல்ல, உங்க சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்ல, என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து அடங்கணும். அடங்கணும், உங்களை அடக்கணும்னு நான் விரும்பல, நீங்களவே அடங்கிடணும். அவ்வளவுதான், நான் உங்களை அடக்கவே முடியாது. ஏய் அப்படிதான் பண்ணு சொல்லலாம் சாங்க, சரி பாஸ்டர் நான் செய்யறேன் பாஸ்டர் சொல்றது உங்க விருப்பமா இருந்தார். சோ ஒரு ஊழியக்காரனை ஏன் அப்படி ஆண்டவர் வச்சாரு அப்படின்னா, உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் வச்சிருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பிரயாசப்பட்டு அவ்வளவு தூரம். ஓகே இப்ப பாருங்க, இப்போ ஊழியர் கனமன்னா கனமன் வரும். இந்த ஊழியக்காரனுக்கு உருவமா நிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரனுக்கு உருவமா நிக்கிறது யாரு? நின்னா என்ன ஆகணும் பின்னால சொல்லி முடிச்சிடேன். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நிக்கிறவன் யார்? மூன்று யோவான் 9:10 வசனங்கள். நான் சபைக்கு எழுதினேன், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓஹோ, அவர்களில் முதன்மையாய் இருக்கக்கூடிய தியோதிரேப்பு என்பவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை நான் யார? தேவனுடைய சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரவன்? தியோதிரேப்பு. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? முதன்மையா இருக்க விரும்புறான். நம்ம தான் முன்னால இருக்கணும், நம்ம தான் முன்னால இருக்கணும், எதுக்கெடுத்தா நம்ம தான் முன்னால இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டாவது வாசிங்க. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. அவன் என்ன சொல்றார் பாருங்க, நான் வந்தா எங்களுக்கு விரோதமா, எங்களை ஏத்துக்க மாட்டானே, எங்களை ஏத்துக்க மாட்டான். அதோடு மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல், அவன் இப்படி செய்து வருகிறதும் அல்லாமல், தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, தாம் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து. ஏற்றுக்கொள்ள ஊழியக்காரனை, நம்ம ஊழியக்காரன்பா, நம்மள அப்படிதான் அப்படிதான் கண்டிப்பா நடத்துவார்ப்பா அப்படின்னு சொல்லி நடத்துறவங்களுக்கு ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவங்களையும் தடை செய்து, தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சபைக்கு புறம்பே தள்ளுறான். ஏன்டா இந்த சபைக்கு வர, வெளியப்பா இந்த சபைக்கு ஏன் வெளியே போன தள்ளி விடுறான். யாரவன்? தியோதிரேப்பு. ஏன் செஞ்சான்? முதன்மையா இருக்கணும். நம்ம சர்ச்சில் நம்ம தான், நம்மளை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது பாஸ்டர், நம்மளை தான் எல்லாம் கேட்டு செய்யணும். அப்படி கேட்கலன்னு வச்சுங்க, அவர் என்ன பாஸ்டர், எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளோதான், எங்களை நம்மளால முடியாது. ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை, ஏற்றுக்க மாற்றுக்கு மட்டும் இல்லை, என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்தவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சபை விட்டே வெளியே போங்கடா, நீ எதுக்கிட எந்த சபைக்கு வரீங்க, வேற சபைக்கு போங்களேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புவாங்களாம். யார் அவனுங்க? பெருமை பிடிச்சவனுங்க, முதன்மையா இருக்க விரும்புகிறவர்கள், பெருமை பிடிச்சவங்க. சரி, இப்ப ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பெருமை பிடித்தவர்கள். நல்லா கவனிச்சுங்க, அவங்க இப்ப அவங்க நிலைமை கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவங்க நிலைமை என்ன? அப்படி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பு, ஏன்னா ஊழியக்காரங்க தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய ஸ்தானாபதிகள். தேவன் ஸ்தானாபதிகளை ஜனத்தை காப்பாத்துறதுக்கும் சபையை காப்பாத்துறதுக்கும் வச்சிருக்காரு, அதுக்கு தான் வச்சிருக்காரு. இப்போ ஊழியக்காரனை ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரமா என்னணும், அதோடு மாத்திரமல்ல சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும், அப்புறம் கீழ்ப்படிந்து அடங்கணும். அந்த மாதிரி தான் வேதம் சொல்லுது. அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கும் அர்த்தம். ரைட், இப்போ ஊழியக்காரர் தவறு செஞ்சா அவர் விட்டுற மாட்டார், அவர் அடி அடி நடிச்சுவார். ஏன்னா முதல்ல யாரிடத்தில் தோன்றுது? மூப்பரிடத்தில் தான் சரியான செய்வார். ஊழியக்காரன் தான் விசுவாசிகள் ரெண்டாவதுங்க, ஊழியக்காரன் தான் முதல் அடி அடிப்பார். சரி இப்ப பாருங்க, இப்ப முதன்மையா இருக்க விரும்புறவன் தான் ஊழியக்காரன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவனு கூட, ஓ அவனை போய் ஊழியக்காரன் ஏத்துக்கிறியா போயா
அந்த லாயக்க கிடையாது அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதாரம் வச்சு சபை விட்ட விளக்குறது பார்ப்பானா யாரவன் முதன்மையா இருக்க விரும்புகிறவன். ஓகே, இப்போ சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிப்போம். வேறு என்ன சொல்வார், எண்ணாகமம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1-4 வசனம் வாசிக்கணும். 1-1 வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாராகிய இத்சியாரின் மகன் கோராகு என்பவன், கோராகு என்பவன் அப்படி இருக்குங்க. கோராகு, இந்த கோராகு யார் தெரியுமா, மோசேயினுடைய சித்தப்பா மகன்ங்க. மோசேயினுடைய சித்தப்பா மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாராகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, இப்ப பாருங்க, கோராகு தாத்தான் அபிராம் இந்த கோராகு தான் லீடர், முதன்மையா இருக்க விரும்புறவன். இவன் கூட 3 பேர், அதோடு மாத்திரம் இல்ல 250 விஐபிஸ் பிரபலமானவர்கள் 250 வரையும் கூட்டிட்டு வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்னால் நிக்கிறான். நின்னுட்டு சொல்றான் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, கூட்டம் கூடி எங்க அவன் மோசையும் ஆரோனும் ஏத்துக்காதனால இவங்களை கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்துடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். என்ன சொல்ற, என்ன மிஞ்சி போறீங்க, இங்க நிக்கிறது மோசையும் ஆரோன், அங்க 250+4 அத்தனை பேர் முன்னால் நின்றுட்டு என்ன, நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க, ரொம்ப மிஞ்சி போறீங்க, சபையாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்க பெருசா நினைக்கிறீங்க, நீங்க எப்படி எங்களை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. யார, மோசைக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க, ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக. இப்ப பேசுற உடனே அவன் பார்த்தான், ஆண்டவரே நான் கீழே விழுந்துறேன், நீங்க பாத்துக்கிட்டான். இப்ப நடக்கிற பாருங்க, இப்ப எழுத்துதான் பேசுற விவாதம் தான் பண்றாங்க. நீங்க 26வது காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், 9வது வசனத்துல மோசைக்கும் ஆரோனுக்கும் விவாதம் பண்ணினார்கள், வாக்குவாதம். வாக்குவாதம் ஏன் வருது, அகந்தையினால் மாத்திரம் வாக்குவாதம். அப்ப பெருமை பிடிச்சவங்க யாரு, கோராகு தாத்தான் அபிராம் ஓன் பெருமை பிடிச்சவங்க, அவங்க கூட ஒரு 250 ரூபாய் சாத்து மொத்தத்தில் எழுப்பி நின்று நிக்கிறாங்க, நின்று வாக்குவாதம் பண்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆளுக்கல, தேவனால் வைக்கப்பட்டவன் மோசேங்கிறத புரியலையா உங்களுக்கு, தேவனால் வைக்கப்பட்டவன் மோசே ஆர்வங்கிறது அவங்களுக்கு புரியலையே, என்னமோ இவங்க வீட்டார் இவங்களா சொந்தமா வந்த மாதிரி நினைச்சிட்டு இவங்களை உயர்த்திக்க நிக்கிறாங்க. நின்றுட்டு நீங்க உங்களை பெருசா நினைக்கிறீங்களோ சபையில, எங்க சபையிலும் பரிசுத்தவங்க இருக்கிறாங்க சொல்லிடுறாங்க. இப்ப பாருங்க அதே அதிகாரம் 12:13-14. பின்பு மோசே எலியாவின் குமாராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான், அழைத்து அனுப்பினான். இதுல இந்த கூட்டத்தில் இருந்த 4 பேர்ல யாரு, தாத்தான் அபிராமம் உண்டு சதனா. இப்போ கோராகிட்ட தனியா பேசிட்டான், இந்த தாத்தானே அபிராமம் கூப்பிட்டு அனுப்புறான், கொஞ்சம் வந்துட்டு போங்கப்பான், வந்துட்டு போங்கன்னு சொல்றான். யார் சொல்றது, தேவனுடைய அம்பாசிடர், தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரது, மோசே, கொஞ்சம் வந்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் நாங்கள் வருகிறது இல்லை. யாருக்கு யார் ரிப்ளை சொல்றது பாருங்க, எங்க தேவனுடைய ஸ்தானாபதிங்க, நாங்க வர முடியாது, நாங்க வர்றது இல்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ, மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை, இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ. அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நாங்க வரமாட்டோம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்ன
எங்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? எங்க மோசே கூப்பிட்டான் வந்தவங்க. அப்புறம் மோசே நீங்க கூப்பிட்டீங்களாமே என்ன விஷயம் அப்படின்னு வந்தாங்கன்னா கனம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இவன் என்ன கூப்பிடுறது, நான் என்ன போறது? நாங்க வர்றதில்லைங்க, நான் வர முடியாது. கண்ண கொடுக்குறியா? என்னவோ பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கூட்டு போறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்த வசந்தி பாத்தீங்கன்னா மோசைக்கு கடுங்கோபம் வந்து ஆயிட்டு இருக்கு. மோசை போல சாந்த குணமுள்ளவும் ஒருத்தனும் இல்லைன்றாரு ஆண்டவர். ஆனா இதை கேட்ட உடனே கடும் கோபம் சொன்னார். அது என்ன, எங்களை துரைத்தனம் பண்ணுகிறாயோ அப்படின்னா எங்களை ஆளுகை பண்ணுகிறாயோன்ற, எங்க மேல துரைத்தனம் பண்றீங்க நீ யார்? இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் ஒரு கழுக தலை கூட அவன் வாங்க முடியாது. யாருக்கு யார் ஆர்டர் போடுறது பாருங்க. ஐயோ, ஏன்னா ஊழியக்காரன் என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன ஆண்டவரே நீங்க அவன்கிட்ட காணிக்க வாங்க கூடாது. அப்பாப்பா என்ன மாதிரி சொல்லி விடுகிறார் பாருங்க. இந்த சம்பவம் இப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க 30 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். ஓகே, இப்படி பூமியோடு கூட அவங்க பிளந்து பூமியோடு போயிடுவாங்கன்னா அவர்கள் என்னை அவமதித்தார்கள் என்று சொல்லவே இல்லை, கர்த்தரை அவமதித்தார்கள். ஆனா இவங்க அவமதித்தது யார? மோசைய, ஆரோன். ஆனா மோசை சொல்றாரு, இந்த பேரு வித்தியாசமா சாவானுங்க பாரு எப்படின்னு சொல்லட்டுமா, அவங்க கர்த்தரை அவமதித்தார்கள். எங்க இவங்க அவமதித்ததே மோசையும் ஆரோனையும். ஆனா மோசை சொல்றான் கர்த்தரை அவமதித்தார்கள், சாப வித்தியாசமா இருக்கும் சொல்லிட்டு இப்ப பாருங்க. 31-33 அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. நின்றிருந்த இடம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் அவர் வீடாரையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். ஏங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே, ஞானஸ்தானம் எடுத்தவங்க தானே, பரிசுத்தாய் பெற்றவங்க தானே, கம்யூனியன் எடுத்தவங்க தானே. ஆனா எங்க போயிட்டாங்க? அப்ப இவங்க பேரு ஜீவபுஸ்தல இருந்திருக்குமா? ஆனா இப்ப பாதாளத்துக்கு போயிட்டாங்கன்னா இவங்க பேர் என்னாச்சு? அப்போ கிரிக்கெட்டாரா? இப்ப கிறுக்கிறது இவங்களுக்கு தெரியாத. இது மாதிரி நம்ம ஊழியக்காரன் கூடமா பேசிட்டோமே, விளியக்காரன் கூடமா செஞ்சுவிட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கல. நம்மள நடத்துற இந்த மோசம் பெரிய அளவு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை வித்தியாசமா பேசுனால அவர் நீ என்ன எங்களை துரத்தனம் பண்ண பாக்குறியா, எங்களை ஆட்டி வைக்க பாக்குறியா? எங்க அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்க, அவருடைய ஏஞ்சல்ங்க, தூதன்ங்க. ஆனா இவனுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆட எந்த ஆள் என்னையா, என்ன 40 நடத்திட்டு இருக்காருல்ல, இதுல எத்தனை வருஷத்துல இது முடிஞ்சது தெரியல, 40 கொண்டு போறோம்ல, பழக பழக அப்படி ஆயிரும். புதுசா ஒருத்தர் சபைக்கு வந்தானா, நம்ம பாஸ்டர் 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 கொஞ்ச நாள் ஆனா நம்ம பிரதர் விடு அப்படின்னு வர்ற மாதிரி ஆயிரும். அந்த அன்பு தப்புன்னு சொல்ல வரல, ஆனா மரியாதை போயிரும். இப்ப இவன் என்ன செய்யறான், இதுல முதன்மையா இருக்கிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்களை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, எங்களிடத்தில் அன்பா இருக்கிறவங்களையும் புறம்பே தள்ளுவான், சபையை விட்டே விளக்குவான். ஏன் தெரியுமா, அவன் முதன்மையா இருக்க விரும்புறவன். அதே போல இங்கே கோராக் என்கிறவன் முதன்மையா இருக்க விரும்பினபடினாலே தாத்தான் அபிராம் ஓன் இவங்களை பிடிச்சான், 250 VIPs பிடிச்சான். பிடிச்சு என்ன பண்ணான், மோசைக்கு உரமா நின்னுட்டான். கத்தர் பார்த்தாரு,
மொத்தத்தை எல்லாம் விழுங்கிச்சு. இப்ப பாருங்க அடுத்த வசனம். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். இப்ப பயந்துட்டாங்க எல்லாரும் மொத்தமா நிக்கிறாங்க. இவங்களை மட்டும் குடும்பமா அப்படி உள்ள கொண்டு போயிடுச்சு, பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சிவசில பேர் இருந்தவங்க இப்ப பேரு கிழிக்கப்பட்டு போனதுனால பாதாளத்துக்கு போயிருக்காங்க. இப்ப நம்மளே விழுங்கிருமாரு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. ஆனா நடக்கிறத பாருங்க. அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஓ, இந்த 250 பேர் தான் அந்த தூப கலசம் கொண்டு வந்து காண்ட சொன்னான். மோசே குருவமா எழும்பி நிற்கும் போது 4 பேரோடு கூட 250 பேர், இந்த 250 பேர் தான் தூப கலசம் காட்டுறதுக்கு தூபம் காட்டுறதுக்கு நிப்பாட்டி வச்சிருந்தான். இப்போ இந்த தூபம் காட்டின 250 பேரையும் எங்க இருந்து பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாதிருந்து அக்னி புறப்பட்டு இந்த 250 வரையும் காலி பண்ணிச்சு. 250 வரையும் காலி பண்ணிச்சு. ஏங்க விசுவாசிகள்ங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்ததுங்க, ஆனா பாதாளத்துக்கு போயிட்டாங்களே. நெருப்பு பட்சிச்சு அழிஞ்சிட்டாங்களே. இப்போ பரலோகத்துக்கே போக முடியாமல் போயிட்டாங்களே. காரணம் என்ன? ஊழியக்காரனுக்கு விரோதமாக நிற்கிறனால. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கால் தூசி கூட நான் பெருமானவனா இல்லை, ஆனால் கத்தர் என்னை இந்த சபையிலே ஊழியக்காரனாக வைத்து விட்டார். நான் உங்களை நீங்கள் கட்டாயம் எனக்கு கீழ்ப்படிஞ்சிடணும், அடங்கணும், நன்மை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வேதத்தில் உள்ளதை சொல்கிறேன். அதே நேரத்தில் அப்படி ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ணுனா கடைசி நாட்களில் அன்னைக்கு வந்து சொல்லுவார், நீதிமன்றங்களை பார்த்து இந்த சிறியல் வைக்கிறது என்ன செஞ்சுப்பா, அதை எனக்கு தான்ப்பா செஞ்சீங்க, அதை எனக்கு தான் செஞ்சீங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லுவார். ஏன்னா உங்களை கனம் பண்ணுகிற என்னை கனம் பண்ணுகிறான், என்னை கனம் பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறான் அப்படின்றார். அப்போது நீங்களோ நானோ, நான் ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். விசுவாசிகளாக்கி நீங்கள் உங்கள் பேரு கிறுக்கப்படாமல் கடைசி மட்டும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நின்று விடாமல் தேவனுக்கு பயந்துருங்க. யாத்திராகும் 33 அதிகாரம் 11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஓஹோ, இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க கூடாரத்துக்கு, ஆனா ஒரே ஒருத்தன் மோசையோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். யார் அவன்? ஐயோ, யோசுவா. எங்க யோசுவா? இந்த யோசுவா யார்? பிரபுக்களில் ஒருத்தங்க, பிரபுக்களில் ஒருத்தன். வாசிங்க போன எண்ணாகம் 13 அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு. அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலோ ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். யார் அனுப்பணும்? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பிரபுக்களின் புருஷன். பிரபுக்கள் யாரோ அவர் அனுப்பு, வசதி படைச்சான் பிரபு. அதுல ஒருத்தன் யார் தெரியுமா? 8 வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. யோசேயா. யோசேயாங்கிறது யாரு? 16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தார். அந்த யோசுவா யாரு? பிரபுக்களில் ஒருத்த, சாதாரண ஆள் கிடையாது, ஒரு வாலிபன், ஒரு வாலிபன். இப்ப எங்க இருக்கிறான்? அவன் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். இப்ப எங்க இருக்கிறான்? கூடாரத்துல இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போகாம உட்காந்துருக்கான், இங்க இருக்க பாக்குறான். அதோடு மாத்திரமல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யோசுவா 1:1 வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. என்னது, என்ன டைட்டில் கொடுக்குது பாருங்க. இந்த யோசுவாவுக்கு என்ன டைட்டில் கொடுக்குது?
மோசேயின் வேலைக்காரனான ஊழியக்காரனான யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்குறான், மோசே ஆண்டவரே நான் போயிட்டுன்றீங்களே எடுக்க போறேன்றீங்களே அதை அனுப்புறதுக்கு யாருப்பா? யோசுவாவை நீ அபிஷேகம் பண்ணு, உன் அபிஷேகத்தை கொஞ்சம் கொடுத்துருப்பா, யோசுவா கொடு. ஏன் அவனு கொடுத்தாரு? ஊழியக்காரனோடு இருந்து ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்து ஊழியக்காரனை கனப்படுத்தி ஊழியக்காரனோடு கூட சபைக்குள்ளே இருந்து காரியங்கள் செய்தவன் இந்த யோசுவா. ஆனால் என்ன ஸ்டேட்டஸ்? பிரபுக்களில் ஒருத்தன், வசதி படைத்தவன். அவனோ வசதியை பற்றி யோசிக்கவில்லை, எனக்கு வேண்டியது தேவன், அடுத்தது மோசே. ஆகவே நான் மோசையோட தான் இருப்பேன் சொல்லி மோசையோடவே இருந்தான். மோசைக்கு வேலைக்காரனா இருந்தான் போடுது, ஊழியக்காரனா இருந்தான் போடுது. அப்படி இருந்தவன் கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்க. 24வது அதிகாரம் முடிஞ்சிச்சு. 24வது அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாராகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஓ நூனின் குமாராகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன். ஆனா 1வது வசனம் என்ன சொல்லுது? மோசேயின் வேலைக்காரன், ஊழியக்காரன். ஆனா முடியும் போது என்ன சொல்லுது? கர்த்தரின் வேலைக்காரன். அப்படின்னா என்ன நிலைமை? ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செஞ்சு 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 கடைசியில் இவன் யாராகிட்டான்? கர்த்தர் கனம் பண்ணார். இத்தனை வரை நடத்துறதுக்கு, 12 கோத்திரத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் இந்த யோசுவாவை கர்த்தர் தகுதிப்படுத்திட்டார். காரணம் என்ன? இவனை கனம் பண்ணுற காரணமே ஊழியக்காரனை கனம் பண்ணி ஊழியக்காரனோடு கூட இருந்தபடினால கர்த்தர் பார்த்தார், என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். அருமையானவளே, தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம கனம் பண்ணணும். ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம் என்னணும், எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். நடத்துற உங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்படி விழுத்திருக்கிறபடி முன்னால என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அடங்கணும். அப்படி செய்யும்போது அன்னைக்கு சொல்லுவார், வலது பக்கத்தில் நிற்கிற நீதிமன்றங்களை பார்த்து இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அன்னைக்கே செய்கிறேன் வாங்கன்வர். ஒருவேளை ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவங்க யாராக இருப்பாங்க? பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படி பெருமை உள்ளவங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக நிற்கும் போது அவன் பேரை கிழிக்கிறாரு, அவங்க பாதாளத்துக்கு போயிடுறாங்க. ஆகவே நான் தகுதி உள்ள ஊழியக்காரன் நான் வாழ விரும்புகிறேன். நீங்கள் தேவனுக்கு முன்பாய் ஊழியக்காரனுக்கு உருவமாக எந்த நாளிலும் எதுவும் பேசாதீங்க, எந்த செயல்பாடும் செய்யாதீங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நான் வேதத்தில் ஏன்னா உங்கள் பேர் கிரிக்கக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன், கிரிக்கப்படக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். தேவன் உங்களை காப்பாறாக. நீங்கள் தேவனை கனம் பண்ணும்படிக்கு ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கிப்பார். அருமையானவளே, ஊழியக்காரர் ஒரு தேவனுடைய தூதன், தேவனுடைய ஸ்தானாபதி, தன்னுடைய ஜனத்தை காக்கவும் பாளையத்தை காக்கவும் கூடாரத்தை காக்கவும் அதாவது சபையை காக்கவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் எப்படி இருந்தாலும் ஒரு செத்தே போயிருந்தா கூட உயிர் உள்ளவன் பேர் பற்றி ஆண்டோர் பார்வையில் செத்திருந்தா கூட கையில் தான் வச்சிருக்காரு. எப்படியாவது அவனை உயிர்ப்பிக்கணும், என்ன காரியத்தில் விழுந்து போனால் எழும்புன்றார். அது கர்த்தர் காரியம், ஊழியக்காரர் காரியம். ஆனால் ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டியது தேவ ஜனத்துக்கு உரிய கடமை. அவரை கனமண்ணினால் இயேசுவை கனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், இயேசுவை கனமண்ணினால் பிதாவை கனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை ஊழியக்காரனை அசட்டை பண்ணினால் இயேசுவை அசட்டை பண்ணுகிறாள்னு அர்த்தம், இயேசுவை அசட்டை பண்ணினால் பிதாவை அசட்டை பண்ணுறன்னு அர்த்தம். ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே பெருமை உள்ளவன் தான் ஊழியக்காரருக்கும் சபைக்கும் உருவமாக எழும்புவான்னு சொல்லி வேதத்தில் வாசித்தோம். வேண்டாம் ஆண்டவரே, தியோத்திரப்பு என்று சொல்லக்கூடியவன் அவன் அப்படி பண்ணிட்டான். அதே நேரத்தில் கோராக சாத்தான் அபிராம் கோராக என்பவன் இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு 250 பேரையும் சேர்த்துக்கிட்டு ஆண்டவர் ஊழியக்காரருக்கும் சபைக்கு உருவமாக நின்றுட்டான்பா. அதனால் முடிவு அவங்க பேர் ஜீவ அழிக்கப்பட்டு பாதாளத்துக்கே போயிட்டாங்க. ஆண்டவரே
அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே தந்த ஊழியக்காரருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்ந்து விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே நேரத்தில் ஆண்டவர் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாக எண்ணி நாங்கள் வாழட்டும். அதோ மாத்திரமல்ல என் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அன்னைக்கு சொல்லுவீங்க ஆண்டவரே. அந்த நாளில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்காக இந்த நாளில் நாங்கள் செயல்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். இப்படி நம்முடைய சபையின் மூப்பர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிற மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபியாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தில் உமை துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். உடைய திருப்பாத்த முத்த செய்கிற தகப்பனே, என் தேவனாய் கர்த்தரே, பெரிதான கிருபையினால் மீண்டும் இந்த மாலையில் நாங்கள் சமூகத்தில் கடந்து வர முடியாய். உடைய வேதத்தை ஆண்டவரே தியானிக்க முடியாய். கர்த்தர் உதவி செய்த கிருபையிலக்காய் சோத்திரம். ஆண்டவரே, யாருடைய பெயர் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும் என்று சொல்லி நீர் எங்களோடு ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் ஆண்டவரே வார்த்தை மூலமாக நம்முடைய உழைக்கரை கொண்டு எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசிக்கிறீர்கள். நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காய் உங்கள் கோடாக்கூடிய நன்றியும் சோத்திரத்தில் இந்த உடையெடுக்கும் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே உழையக்கரைக்கு விரோதமாய் பேசும்போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும் என்று சொல்லி இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உழையக்காரை நீர் ஏற்படுத்தியிருக்கலாப்பா உண்மையில் ஒன்று என்று சொல்லி ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்துக்கு நீர் அழைத்து வந்து ஆண்டவரே சோத்திரப்பா நீர் உழைக்காரை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் இருதயத்தை கேட்டு நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு நடத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான உழைக்காருக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். தகப்பனே, என்ன நோக்கத்துக்காய் ஆண்டவரே வாலிப நாட்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் மாற்றி இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து இம்மட்டு நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காய் உங்கள் கோடாக்கூடிய நன்றியும் கீழ்படிய குறித்தோ எந்த விதத்திலும் ஆண்டவரே சோத்திரபா ஆத்மாலே ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி கர்த்தாவை எல்லா காரியத்திலும் நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கத்தக்கதாய் எல்லா காரியத்திலும் அவர் கனமண்ணத்தக்கதான கிருப தரும்படியா செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேர்த்திருப்பை குறித்து நீங்க பேசினீங்களே அப்பா, அவர் யோவானுக்கு விரோதமாக எழும்பின போது மாத்திரமல்ல ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளாதபடி செய்தான் என்று சொல்லி சபையை விட்டு அப்புறப்படுத்தலான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஒரு நாளும் எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சபைக்குள்ள ஒருவரும் தேர்த்திருப்பா இருக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உழைக்காருக்கு என்ன கனத்தை செலுத்த வேண்டுமோ உழைக்கார எல்லா காரத்திலும் கனம் பண்ணி வாழ கத்த கிருபதன்படியா செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்தின தகப்பனமே துதிக்கிறப்பா. ஆண்டவரே கோராகை குறித்து தாத்தான் அபிராமை ஆண்டவர் ஓனை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே 750 பேரை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே, மை சோத்திருக்கிற அவர்கள் ஆண்டவரே மோசேக்கும் ஆரோனுக்கு ரோமா எழுப்பி நின்ற போது கர்த்த நீர் கடுங்கோபம் ஆடி நின்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே நன்றி செலுத்துறப்பா. அதன் நிமித்தம் உழைக்காருக்கு ரோமா எழுபது நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உயிரோடு பாதாளத்தில் இருக்கப்பட்டனர். மற்றவர்கள் அக்கினால் பட்சித்து போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே நன்றி செலுத்துற ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே எங்களோ நாங்களோ எங்களை சபையாரோ ஒருவரும் ஆண்டவரே விரோதமாய் உழைக்காருக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறப்பா. மை சோத்திருக்கிறோம். துதிக்கிற ராஜா மகிமைப்படும்.
மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் மோசேயோடு இருந்த யோசுவாயை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே அவன் மோசேயோடு வேலைக்காரனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிற அப்படி ஆண்டவரே கர்த்தருடைய வேலைக்காரன் மாறி போனானே அப்படி அந்த கடைசி நாட்கள் வாழ்கிறான் எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஊழியக்காரன் இணைந்து நாங்கள் எல்லா காரியத்திலும் செயல்பட எங்கள் தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது சபிக்கிற ஊழியக்காரன் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்துக்கு சபையார் அப்படியே கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க ஊழியக்காரன் இணைந்து ஊழியத்தின் பாதையிலே மற்ற காரியங்களை செயல்படத்தக்கதான கிருபையிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருக்கு தரும்படியாக அர்ப்பணித்து செபிக்கிறோம் கேட்ட ஒவ்வொரு வசனப்படியாக எங்களை நடத்துங்கப்பா ஒரு நாளும் ஆண்டவரே ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பி எங்களுடைய நாமங்கள் எங்களுடைய பெயர்கள் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படாதபடி ஆண்டவரே எல்லா நாளிலும் நாங்கள் ஊழியக்காருக்கு என்ன காரியத்தை செய்யணுமோ எப்படி கீழ்ப்படையணும் எப்படி கனப்பட வேண்டுமோ அப்படியே நாங்கள் கனப்படுத்தி வாழ தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்படியே நடத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக எல்லாம் இன்னும் ஆண்டவர் அதிகமான கிருபையை ஆண்டவர் எங்கள் ஊழியக்காருக்கு தந்து ஆண்டவர் சபையை இன்னும் ஆண்டவர் தேவனுக்கு மகிமையாக நடத்திவிட நம்முடைய வரிகளுமே சந்திக்கத்தக்கதான கிருபை தரும்படியான் செபிக்கிறப்பா ஆண்டவருக்குள்ள அந்த இருதயத்தின் வாஞ்சுகளை விருப்பங்களை கத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரை கரை திரை பிழையற்ற ஒரு பரிசுத்த சபையாய் ஆண்டவரே என் தேவனாய் கத்தர் ஆண்டவரே குமாராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை ஆண்டவரே நாங்கள் ஊழியக்காரர் இணைந்து ஆண்டவரை சபையானாமை சந்திக்க தேவனாய் கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு நாமம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அநியோன்யம் ஆறுதல் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்த அவங்களோடு காப்பதாக ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா.